லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல்களில் இந்தியா கூட்டணி அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றுக்க நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக ராகுல் காந்தியுடைய அரசியல் நகர்வுகளில் தான் பேசப்படுது பதினெட்டாவது நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகள் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இதுதான் அந்த தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் மீதான செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சிருக்கில் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த பேச்சு யதார்த்தமான பேச்சு தான் அதாவது ராகுல் காந்தி அவர்களை பிடிக்காதவர்கள் தான் வந்துட்டு பால் புத்தி அதுக்கப்புறம் அவரை வந்து எதனா கிண்டல் பண்ணுறது பப்புவோட இன்னொரு வருஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறேன் இப்போ அண்ணன் வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் அதற்கெல்லாம் பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இனிமேல்ட்டு யாருன்னா சொல்லி பாருங்கள் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அதாவது காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி தலைவர்கள் தேவை நான் ஏன் அவரை அவரை குறிப்பாக சொல்கிறேன்னா காங்கிரஸ் கட்சியில் ஒரு காலத்தில் பேச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதுக்கப்புறமா என்ன ஆகிப்போச்சுன்னா கான்ட்ராக்டர்காரங்க செல்வந்தர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே மாதிரி திமுகலேயும் ஒரு காலத்தில் பேச்சாளர்களுக்கு கொள்கைவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இன்றைக்கி அங்கேயுமே வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு இல்லை கான்ட்ராக்ட்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஒருவங்களுக்கு வந்து ஒரு தலைவரை வந்து பாதுகாக்கிறதோ இல்லை அதற்கு வீரியமான பதில் கொடுக்குறதோ இல்லை அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வது ஒரு பேச்சாளரால் தான் முடியும் அந்த வேலையை தான் இன்றைக்கி வேலுசாமி அவர்கள் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஏன் வந்து செல்வப் பிறந்தகையை பற்றி ஒரு விமர்சனம் வர அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் வைக்கிறாரு காங்கிரஸ் கட்சியிலன்னா நான் எதுக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியிலேருந்து இது எடுத்துக்காட்டுக்கு போகிறேன்னா காங்கிரஸ் கட்சி திருப்பி அவர்களோட பேச்சாளர்கள் நன்னடத்தைக்கு சொந்தக்காரர்கள் வியாபார ரீதியாக இல்லாமல் அரசியல் அணுகிறவங்க அந்த மாதிரி ஆட்களை தேடி பிடித்து பண்ணாங்கன்னா ராகுல் காந்தியோட இந்த அந்த பிரச்சாரம் இருக்குது பாருங்கள் ராகுல் காந்தியோட அந்த யுக்தி இருக்குது பாருங்கள் ராகுல் காந்தியோட அந்த ஒரு 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 சாதாரண மனிதனாக பணக்கார வீட்டிலேருந்து வந்தாலும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் மணிப்பூர் போகிறாங்க ஹர்த்ராஸ் போகிறாங்க ட்ரெயின் ஓட்டுறவங்கள போய் வந்துட்டு என்ன பிரச்சனை ரெஸ்ட்டு கொடுக்குறாங்களா வண்டி ஓட்டுறது என்ன பிரச்சனை ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது அது கேட்குறாரு ஒரு மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத ரித்திராணி அவங்கள கூட தோல்வியை விமர்சிக்காதீங்க சகஜம் தான் சொல்லி ஆமாம் நாலு பின்னா ஒரு வேலை எதுனா இப்போ பதவி இது கொடுக்காம ஸ்மிருதி இரணி வந்தால் சேர்த்துக்கலாம் இல்லையா அது ஒரு ஒரு சரி அவரை பொறுத்தவரெலாம் அந்த மனக்கசப்பையோ இல்லை வன்மத்தை கற்கிற ஒரு அரசியல் தலைவர் அல்ல தோல்வியை கூட சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிற அந்த மனப்பாங்கு கொண்டவர் தான் ராகுல் காந்தி தான் அந்த கட்சி ஆட்சி வந்திருக்கணும் தோத்து தோற்று போயிட்டோமேனு இல்லாமல் வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அப்போது இந்த காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த நன்கு பேசக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் இந்த கொள்கையை விளக்கி சொல்கிறவங்க அரசாங்கம் என்னென்ன பாதிப்பு உங்களுக்கு பண்ணியிருக்கே உங்களோட பணம் வந்து வங்கிகள் மூலயமாவும் வட்டி மூலிமாவும் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டுறாங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போது அடிப்படையில் இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வீரன் அழகு முத்துக்கணோட பிறந்தநாள் வந்து கொண்டாடினாங்க அதாவது சுதந்திர போராட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரங்கிட்ட மன்னிப்பும் கேட்க முடியாது வ வரியும் கட்ட முடியாது கிஸ்தியும் கொடுக்க முடியும் யார் நீ அப்படின்னு கேட்டுட்டு இப்படிலாம் மன்னிப்பு கேட்டு வாங்கினா அந்த வாழ்க்கையே வேணாம் அதை விட நான் மாண்டுகிட்டு செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று செத்தவர் இப்போ அந்த அந்த வழியில் வரவங்க தமிழர்கள் அதே மாதிரி காந்தியடிகள் அப்போது இங்கே இங்கே வரி சுமை என்பது இந்த அளவுக்கு இருந்து இந்த வரியை பத்து வருஷமாக மக்கள் மேலே அதிகமாக போட்டு திணிச்சு மக்களோட பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி அவங்கள வந்து வாழ்வாதாரத்தில் மேலே போக விடாமல் நிறுத்தி இருக்குது இந்த பாஜக அரசு அப்போ இதை யார் பிரச்சாரம் பண்ணி நீங்கள் பேசப்போ இப்போ நீங்கள் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடுறீங்கன்னா அதில் மத்திய அரசுக்கு எவ்வளோ போகுது நீங்கள் சுங்க வரி சாலையில் போகிறீங்க ஒரு எழுபது ரூபாய்க்கு நீங்கள் டோக்கன் அடிக்கிறீங்கன்னா அதில் மத்திய அரசுக்கு எவ்வளோ போகுது இப்போ இதெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணணும் இது கேஸ் இருக்கிறவங்க சொத்து சம்பாரித்தவங்க கம்பெனி வச்சுருக்கிறவங்க மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்கவங்களாம் பேச மாட்டாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி திருப்பி இந்த மாதிரி நபர்களை வைத்து நீங்கள் சொன்ன அந்த ராகுல் காந்தி அவர்களோட அந்த பிம்பம் என்பது அது இன்னும் மேலே போகணும்னா இந்த கட்சியில் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கோ இல்லை அடுத்த நல்ல நல்ல பேச்சாளர்கள் நல்ல கொள்கைவாதிகள் யார் மேலாம் கேஸ் இல்லையோ அவங்கள எடுத்து பண்ணாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி என்பது மிக சீக்கிரத்தில் வந்துடும் அது ரொம்ப நாள் கிடையாது உங்களுக்கு பதிமூணு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு சில ஸ்டேட்டில் இன்னைக்கு அடி வாங்கியிருக்கு இல்லை அது வரக்கூடிய தேர்தலில் பாதிக்குங்கிறீங்களா கண்டிப்பாக பாதிக்கும் பீகார் இடத்துல நிதிஷ்குமார் தோல்வி சந்திக்கிறார் நீங்கள் சொன்னது சுயேட்சை கிட்ட இப்போ வர்றாரு ஆர்ஜேடி கூட கிடையாது இத்தனைக்கும் அங்கே லல்லு பிரசாத் யாதவ்னு ஒரு கேண்டிடேட் வேற போட்டுக்கிறாங்க அப்படி இருந்தும் ஓட்டு செதறாமல் சுயேட்சை வந்து முன்னிலையில் போயிட்டுருக்கார் பட் ஒரு சுயேட்சை ஜனநாயக நாட்டில் மத்தியில் மோடி இருக்கிறாரு மாநிலத்தில் நிதிஷ் இருக்கிறாரு பிஜேபி ஆள்ற இடத்துல ஒத்த சுேச்சையை வந்து தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து எதிர்கட்சி ஆர்ஜேடி எதிர்த்து வந்து நிற்கிறாப்பெல்லாம் இது தாங்க ஜனநாயகம் இது தாங்க மக்களோட சக்தி இது தான் வந்து நம்ம நேசிக்கணும் அதாவது இந்தியன் அப்படின்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குல்ல இது யாராக வேணா இருங்க மக்கள்கிட்ட ஓட்டுன்ற அந்த ஒரு விரல் புரட்சி இருக்குன்றதை காட்டுது இல்லை அதே மாதிரி கேதார்நாத் எது எடு கேதார்நாத் பத்ரிநாத் அயோத்தியா அப்புறம் வேறு எங்கன்னா கிருஷ்ணனுக்கு புதுசாக கோயில் கட்ட முடியுமா இப்படி தானே ஹர்த்ராசு இப்படி தானே அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபைசாபாத்லேருந்து ஆரம்பிச்சது அயோத்தியாவுக்கு சாமியெல்லாம் நாங்கள் கும்பிட்டுக்கிறோம் சாமி எங்களுது நீங்கள் என்ன பண்ணீங்க இந்துக்கள்னு இந்துக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கா இதுதான் பண்டாரி ஷா தோத்தவங்களோட துணை பெயர்கள் சாதி அரசியல் பண்ணுகிறது இல்லவா அந்த சாதியில் பின்னாடியெலாம் வச்சுருக்கிறவங்களாம் ஏன்னா மோடி அவர்கள் சாதியை பேர் வன்மையாக தோக்குறவங்க கேண்டிடேட்டு பேர் எல்லாம் இதெல்லாம் சொல்கிறது எதிர்த்து நிற்கிறவங்க சாமானிய ஆளுங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க தாக்கூர்னாவே வந்து ஜெயிச்சிருவாங்க எங்கே இமாச்சல பிரதேசில் பிஜேபி போட்டால் இப்போ இங்கே பாருங்க தாக்கூர் தான் தோல்வி முகம் மாறுது அப்போது அந்த சாதிய விஷயமோ இந்த மத விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து அடடா இவங்க நம்மக்கிட்ட பத்து வருஷமாக வந்து ராமர் பேரையும் கிருஷ்ணர் பேரையும் சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து ஜெகநாதர் பேரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சாமி பேரை சொல்லி இவங்க நம்மளை வந்து வரியை வந்து அதிகமாக கட்ட வைக்கிறாங்க நமக்கு வந்து இப்போ ஊழல் கீழல் எதுவுமே இல்லாத ஒரு இந்தியாவாக இருக்குது ஆனால் ஊழல் பட்டியலில் உலக அமைப்புகள் வெளியிடுற தரவுகளில் இந்தியாவோட எண்ணிக்கை வந்து மேலே மேலே போயிட்டுருக்கு ஊழல் வந்து கூடிக்கிட்டு தான் போகுது குறையல அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க இப்போ நம்ம வழக்கமாக சொல்லுவோம் வட இந்தியாவில் வந்து வந்து மக்கள் எங்கே சிந்திக்கிறாங்க கொள்ளுறாங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு 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 நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி இது இதை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ மற்ற எதிர்கட்சிக்காரர்களோ இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத பார்க்கணும் செய்து அவங்க வந்து ஒருவேளை ஊழல் கீழல் இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நாங்கள் மாட்டோம் அப்படின்னா பிஜேபி ஆண்டுகிட்டு தான் இருக்கோம் உங்கள் அமைச்சர்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீங்கள் நாள் என்ன வேண்டிதான் அப்படியே எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இது ஜனநாயக படுகொலை அப்படின்ற மாதிரி அதனால் இது வந்து ஒரு நல்ல தருணம் அறிஞர் அண்ணா சொல்லுவார் நல்ல தருணம் நல்லபடியாக மாறிக்கிட்டு இருக்குது மக்களோட சிந்தனை மாறுகிறது இந்த இடைத்தேர்தலை வந்து ஒரு ஒரு வெற்றி படிக்கட்டாக வைத்துக்கொண்டு இந்திய கூட்டணி தலைவர்கள் வந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளையும் வந்து நோக்கணும் உங்கள் கட்சியில் இதுக்கப்புறமா யாருன்னா ஊழல்வாதிகள் இல்லை கேஸெல்லாம் வாங்கினவங்க இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்களெல்லாம் தள்ளி வச்சிருக்கு அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் முட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அந்த பிரச்சாரம் என்பது தவிடுபடி ஆகிவிடும் மக்கள் வந்து இப்போ அந்த மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு இந்த இந்த பதிமூணு சட்டமன்ற தேர்தலில் எனக்கு எனக்கு கண்ணுக்கு தென்படுகிறது அதுதான் இந்த இடைத்தேர்தல் தோல்வி மூலமாக என்ன மாதிரியான மாற்றம் நிகழும்னு பார்க்குறீங்க ஏன்னா இப்போ பீகாரில் நிதிஷ்குமார் தோல்வி சந்திக்கிறாரு ஏற்கனவே மத்திய அரச்கிட்ட வந்து முப்பதாயிரம் கோடி நிதி கேட்டிருக்கிறாரு சந்திரபாபு நாயுடும் கேட்டிருக்கிறாரு இன்னும் சில நாட்களில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வருது பஞ்சாபில் தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தல்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அதாவது எல்லாருமே வழக்கமாக சொல்கிறாங்க என்டிஏ கூட்டணி ஆட்சி நீடிக்காது நீடிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த இடைத்தேர்தல் மூலமாக அது மாதிரி ஒரு நிகழ வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த இடைத்தேர்தல் முடிவுகளை வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு கூர்ந்து கவனிப்பார் என்ன நடக்குது ஏன்னா அவர் அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மைப்படுத்தவர் பணமும் அதிகமாக கேட்பார் ஆமாம் பணமும் அதிகமாக கேட்பார் அரசியலும் கூர்ந்து கவனிப்பார் இவங்களாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அரசியல் கணக்கு எழுத ஆரம்பித்தவர் அவர் அப்படி இருக்கும்போது பார்ப்பார் பிரதமர் பாட்னு வந்தார் கேட்ட பதவியெல்லாம் கொடுக்கல சபாநாயகர் பதவியும் கொடுக்கல அமைச்சரவையிலும் பெரிய முக்கியமான இலாக்கா கொடுக்கல இவர் பாட்டுன்னு வெளியூர் போய்ட்டு கேக் போட்டிங்கன்னு எங்கள் குழந்தைகள் இறந்தாலும் எனக்கு மனசு வலிக்குதுன்னு சொல்லிட்டு மணிப்பூரை பற்றி பேசாமல் மற்ற உக்ரைன் போருக்கு போயிட்டார் உள்ளூர் போரை விட்டுட்டார் மறந்துட்டார் ஏன்னா மணிப்பூர் வந்து அது ஜிம்பாப்வே பக்கத்தில் இருக்குது இந்தியாவில் கிடையாது அதனால் அங்கே போயிட்டார் அந்த பிரச்சனைக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஐயா சந்திரபாபு நாயுடு கூர்ந்து கவனிப்பார் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து இதை பார்க்குறாங்க இப்போ மக்கள் வந்து மகாராஷ்டிரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் புரிதல் இருக்கும் பீகாரில் இருக்கவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கும் ஜார்க்கண்டில் இருக்கவங்களுக்கு புரியும் இப்போது கெஜ்ரிவால் அவர்களும் பிணை கிடச்சிருக்கு ஹேமந்த் சோரனும் வெளியில் வந்துட்டார் இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து கிட்டத்தட்ட உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தலை பார்த்திங்க இப்போ இந்த கட்சி தலைமைகள்லாம் வெளியில் வருது இப்போ டெல்லிக்கு அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி மாதத்தில் வரும் மகாராஷ்டிரா எடுத்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் நடத்தி ஆகணும் ஜார்க்கண்ட் நவம்பர் டிசம்பரில் நடத்தி ஆகணும் அப்போ இந்த மூணு முக்கிய தேர்தல் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாரில் அடுத்த வருஷ தேர்தல் அதுக்கப்புறமா வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பத்து சட்டமன்ற தேர்தல் வந்து வருது இப்போ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா அந்தந்த மாநில கட்சிகள் இறங்கி கரெக்டாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா மகாராஷ்டிரத்தில் எடுத்துக்காட்டு இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா இதற்கு பின்னாடி ஒரு ஒரு ஸ்டேட்டாக வந்து பிஜேபி ஆட்சியிலேருந்து அகற்றப்படும் மாநில மாநிலமாக பிஜேபிக்கு தோல்வி முகம் வரும் இப்போ இடைத்தேர்தல்களில் தோல்வி வருது அடுத்தது பொது தேர்தலில் ஒவ்வொரு மாநிலமாக தோ தோல்வி வரும் அப்போ ஒரு ரெண்டு மூணு மாநிலத்தில் வந்துட்டு இந்திய கூட்டணியில் இருக்கவங்க திருப்பி முதலமைச்சராக வராங்க இல்லை புதுசாக பிஜேபிக்கிட்ட இருந்து முதலமைச்சராக இவங்க அந்த பதவி எடுக்கிறாங்கன்னும் போது என்ன ஆகினா இந்திய கூட்டணியோட கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் அந்த கிராஃபு மேலே ஏற ஏற என்ன ஆகுனா ராஜ்யசபாவில் அவங்களோட எண்ணிக்கை கூடும் ராஜ்யசபாவில் எண்ணிக்கை கூடும்போது என்ன ஆகிடும்னா பாஜக கொண்டு வரக்கூடிய ஒரு சில சட்ட திருத்தங்கள் இப்போ இந்த மூணு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ராஜ்யசபாவில் பாஸ் ஆகாது அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா இது அப்படியே நிலைச்சி நீடிக்கும்போது லோக்சபாலையுமே பாஸ் ஆகும் இப்போ லோக்சபாலேயே ஒருத்தர் இருக்கிறாரு இல்லைங்க எனக்கு வந்து பிடிக்கல நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறாரு இல்லை எனக்கு கொடுத்த மந்திரி சபை சின்ன பதவியாக இருக்குது எனக்கு பெரிய பதவியாக வேணும் நான் இல்லைனா கூட்டணி விட்டு வெளில போகிறோம் அப்படின்னும்போது ஒவ்வொரு நாளும் வந்து தலைவலி மாத்திரை வச்சுருந்தேன் ஆட்சி பண்ணணும் அந்த மாதிரி நிலைக்கு வந்து பிஜேபி தள்ளப்படும் ஒரு சைடு மத்தியில் இருக்க பிஜேபிக்கு அழுத்தம் இன்னொரு சைடு மாநிலத்தில் இருக்கிற பாஜகக்கு மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலமாக அகற்றப்படும் அப்போ இது ரெண்டும் நடக்கும்போது என்ன ஆயிடுனா அவங்களோட டேஸ் வந்து வில் பி கவுண்டட் அதாவது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பேசு பொருள் இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்குமா நீடிக்குமான்ற கேள்வி அடிக்கடி வரும் இந்த கேள்வி அடிக்கடி வரும்போது ஒருவேளை யாருன்னா கூட்டணியிலேருந்து பிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி வந்து கவுறதுக்கு வாய்ப்பு நான் சொல்கிறது வந்து நூறு பர்சன்ட் கவருன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோசியக்காரர் போல உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஒரு ஐம்பது சதவீத சாத்தியக்கூறுகள் என் கண்ணுக்கு தேர்வு அது எப்படி தென்படுகிறதுனா இந்த அஞ்சு மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் இல்லை அந்தந்த கட்சி இப்போ இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சி அப்படியே ஜெயிக்கணும் ஒன்று ரெண்டாவது நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் பதவி அவருக்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போது அவரால் சும்மா இருக்க முடியாது இப்போ அவர் முதலமைச்சர்ன்றதுனால ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படி பாஜக பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் பொறுத்து கொண்டு இருந்தார் ஏன்னா ஆட்சியில் இருக்கணும் ஐயா எடப்பாடி பழனிசாமியே ஆட்சி போனதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரான பிஜேபி நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க நீங்கள் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார் ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்ணதை நிதிஷ்குமார் இன்னும் வேகமாக செய்வார் ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இங்கேருந்து பெல்ட்டி அடிச்சுன்னு அங்கே போகிறதும் அங்கேருந்து பெல்ட்டி அடிச்சுன்னு இங்கே வருதோ அவருக்கு அது ரொம்ப கேஷுவலாக வரும் அப்படி இருக்கும்பொழுது அப்போ நிதிஷ்குமார் ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து ஏக்நாத் சிண்டே ஏக்நாத் சிண்டே இப்போ முதலமைச்சராக இருக்கார் ஏக்நாத் சிண்டேவும் முதலமைச்சராக இல்லைன்னா உங்களை நம்பி வந்ததுக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட வந்தவங்களும் விட்டு ஓடி போட்டாங்க நான் அப்போ என்ன பண்ணுறது என்னும்போது அப்போ அங்கே பட்னாவிஸ் போன்றவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அழுத்தம் கொடுக்கும்போது அப்போ ஏக்நாத் சிண்டேக்கு களம் இல்லாமல் போய்டும் இப்போ சேனான்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அவர் வந்து உத்தவ் தாக்கரேவோட சண்டை போட்டுட்ருக்கார் இப்போ உத்தவ் தாக்கரே தான் சேனா மற்றதெல்லாம் சும்மா அப்படின்னு மக்கள் ஒரு வேளை உத்தவ் தாக்கரேக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஷிண்டே அங்கே ஒன்றும் இல்லாதவராகிறார் ஷிண்டே ஒன்றும் இல்லாதவர சிண்டே கூட இருக்கிற எம்பி என்ன பண்ணுவாங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்று முழு நேரம் பிஜேபியாக மாறிடணும் இல்லைனா உத்தவ் தாக்கரே தலைமையில் போயிடணும் அப்போ அங்கே ஒரு ஷேக் இந்த ஷேக் எங்கே நிற்கும் லோக்சபாவில் எதிரொலிக்கும் அதே மாதிரி பீகாரில் ஒரு ஷேக் நான் சொன்னேன் இதுக்கு நடுவில் நிறைய பேர் வயசானவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க எனக்கு வயசாகி போச்சு நான் வேறு எதுவும் தப்பாக பேசலை வயசாகி போச்சுன்னு யாருன்னா ரெண்டு மூணு பேர் ராஜினாமா பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஊசலில் நிற்குது திடீர்னு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு சந்திரபாபு நாயுடு நான் கேட்ட ஒரு லட்சம் கோடி எங்கே போச்சு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா நான் மாநிலத்தையும் பார்க்கணும் தேசிய அரசியலையும் பார்க்கணுன்னு சொன்னீங்க தேசிய அரசியலில் எனக்கு எங்கே முக்கியத்துவம் முக்கியமான அமைச்சர் கேட்டால் அதெல்லாம் பிஜேபிக்குள்ளே கொடுத்துட்டீங்க நிதிஷ்குமாரும் பதவி போயிடுச்சு அவர் பிரச்சனை பண்ணுறாரு இப்போ இவரும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னும் போது ராகுல் காந்தி போயிட்டு ஐயா உங்களுக்கு பிரதமர் அவர எல்லா தகுதியும் இருக்குது நான் எதிர்கட்சி தலைவர் எல்லாருக்கிட்டேயும் நான் கையெழுத்து வாங்கி தரேன் திமுக வாங்கி தரேன் மம்தா பானர்ஜி கிட்ட வாங்கி தரேன் நானே போய் தரேன் இந்திய கூட்டின தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய பிரதமச்சராக ஆகுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் ராகுல் காந்தி ஒரு படி எடுத்து முன்னாடி வச்சார்னா அந்த ஐம்பது விழுக்காடு நான் சொன்னேன் பார்த்திங்களா இது நடக்கும் இது வந்து ஏதோ ஆறுடம் வியூகம்லாம் கிடையாது இதற்கு சாத்தியம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கடந்த காலத்தில் ஐயா வாஜ்பாய் ஆட்சியே கவுத்தாங்க அப்படி இருக்கும் மோடி அவர்களோட மூணாவது ஆட்சியெலாம் வந்துட்டு இந்த ஆட்சி போவாது ஒருவேளை அப்படி வந்துட்டுக்கு அப்புறம் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை வேறு யாரோ இந்திய கூட்டணியில் ஒரு பிரதமராக வராங்கன்னா அந்த ஆட்சியும் கவுக்கப்படலாம் புரியுது ஏன்னா இது வந்து கிளியர் மேண்டேட் கிடையாது யாருமே வந்து சொந்த செல்வாக்கில் முழுசாக வரல இது வந்து தொங்கு சாராமன்றம் பாராளுமன்றம் இப்போ தொங்கு பாராளுமன்றம்ன்னு போது அது தொங்கின் தான் போவோம் ஆட்சி சிமெண்ட் போட்டு பூசினா மாதிரி நிற்காது அப்போ இப்படியும் போவோம் அப்படியும் போவோம் அதுக்கு சாத்தியக்கூறு குரு இருக்குன்றதான் என்னோடய புரிதல் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி